அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனதர்மை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா குலதெய்வம், குலதெய்வத்தோட அனுகிரகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ குலதெய்வம் என்றால் என்ன, குலதெய்வம்னா என்னங்க? நம்மளுடைய முன்னோர்கள், தாத்தா அப்பா இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை இதுதான் நம்ம குலதெய்வம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நமக்கு வழி வழியாக சொல்லப்பட்ட ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். சரி, ஏன் இந்த குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும்? இப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம இந்த ஒரு யமன் ஒருத்தரோட உயிரை எடுக்கணும்னா கூட குலதெய்வத்தோ சம்மதத்தை வாங்கிட்டு தான் நம்ம உயிரை பறிப்பார் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. இப்போ இப்படிப்பட்ட குலதெய்வம் நம்மளுக்கு எப்படி அனுகிரகம் தரும் அப்படின்றத நம்ம ஏஎல்பி முறையில் ரொம்ப சுலபமாக கணிக்கலாம். இப்போது நம்ம ஏஎல்பின்றது வளரும் லக்னம் சொல்கிறோம், வயதுக்கேற்ப லக்னம் என்று சொல்கிறோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போது பிறக்கும்போது நம்மளுடைய குலதெய்வம், அதாவது 5ஆம் இடத்தை நம்ம குலதெய்வம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வயதுக்கேற்ப லக்னம் வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஒரு மேஷ லக்னக்காரர்கள் ஒருத்தர் வராது. இப்போ இவருக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதோட அதிபதி கேது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேது 6ஆம் இடத்துல இருந்தார், கன்னிராசியில் இருந்தார்னா இவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை இன்னொன்று கூட சொல்லலாம். அவங்களுக்கு இப்போ ஒரு ரிஷபராசி நேயர். இப்போ இந்த ரிஷபராசி நேயருக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத பகவான் துலா ராசியில் இருந்தார்னா இவங்களுக்கு இப்போ குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது இதிலேருந்து விடுபடுறதுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு, சரிங்க சார் எனக்கு ஏஎல்பி பிரகாரம் இப்போ எனக்கு 6ல் போயிடுச்சு, குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மகா பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்களோ, கோவிலுக்கு தேவையான பொருட்களோ, உண்டியலோ மணியோ, அது மாதிரி என்ன பொருட்கள் அங்கே தேவை இருக்கோ அதை வாங்கி கொடுத்தா அதில் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த குலதெய்வம் அப்படின்னாலே நம்ம முன்னோர்கள் தாங்க. இந்த முன்னோர்களுடைய ஆசி இல்லாதது தான் இந்த குலதெய்வ பிரச்சனைக்கு காரணம். சரி, முன்னோர்களுடைய ஆசையை நம்ம எப்படி மேம்படுத்தணும்? இப்போ முன்னோர்களோட ஆசைன்னா நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கறது மூலமாக இந்த முன்னோர்களுடைய ஆசையை பெறலாம். அப்போது பித்ரு வழிபாடுகள் ஒழுங்காக செய்யணும். சரி, இந்த பித்ரு வழிபாடுகள் ஒழுங்காக செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாலையபட்ச அமாவாசையில் எல்லோரும் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும். சரி, இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று முறை இருக்கா, சரி இது ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா கோபூஜை பண்ணணும். இந்த கோபூஜை பண்ணிவிட்டு அந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தால் உங்களுக்கு இந்த பித்ருக்களுடைய சாபமும் குறையும், குலதெய்வத்தோட அனுகிரகமும் நல்லாயிருக்கும். இந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்க இன்னொரு முறையும் இருக்குங்க. நம்மளுடைய தாய் தந்தையர், நம்மளுடைய தாய் தந்தையர்கிட்ட நம்ம பரிபூரணமாக மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதம் வாங்கினோம்னா நம்மளுடைய குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரினில் இருப்பாங்க, இங்கே அம்மா அப்பா இந்தியாவில் இருப்பாங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க, திடீர்னு யாரோ ஒருத்தர் தவற நேரிடும். அப்போ அவங்களுக்கு அங்கேருந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு பேமெண்ட்டை போட்டுட்டு நீங்களே எல்லா ஈமைக்கிரியலும் முடிச்சுடுவாங்கன்னுவாங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய தப்புங்க. இது மாதிரி அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வத்தோட அருள் சுத்தமாக பரிபூர்ணமாக கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நம்ம அம்மா அப்பாவை வாழும்போதே நம்ம கூட வச்சு பேணி பாதுகாத்து அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும், குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.